ஹலோ பெஸ்டீஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டடீஸ், ஒர்க், லைஃப் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எனக்குன்னா ஒரு ஃப்ளோவில் போகுது. அப்புறம் எங்களுக்கு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஹெல்ப்க்கு. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கொத்துமீ ராமே நூடுல்ஸை தான் நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அது என் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கொரியன் ராமன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க எக் செய்வாங்க, சரியா? அதோட சிக்கன் போடுவாங்க, அந்த மாதிரி அதுதான் அவங்களோட மெயின் காம்போவாக இருக்கும். அப்போ நான் வந்து சாசேஜஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா இன்கேஸ் இந்த நூடுல்ஸ் நல்லா இல்லைன்னா சாசேஜஸ் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இது நான் வந்து இதுக்கு முதல்ல ட்ரை பண்ண கொரியன் ராமன் நூடுல்ஸ் அந்த வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது யாராவது பார்க்கலன்னா உங்களுக்கு எதுவும் ஐடியா எடுக்கணுமா இருந்தால் அந்த வீடியோ பாருங்க. நீங்கள் சாசேஜஸை எடுத்துட்டு இந்த மாதிரி கீரை கீரை போடுங்க, சரியா? அப்போ தான் அந்த பட்டர் வந்து நல்லா உள்ளுக்கெல்லாம் போகும். அப்போ ஹாஃப் குக் பண்ண மாதிரி இருக்காது. மற்றது ஆயிலில் போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டர் போட்டு நீங்கள் டாஸ் பண்ணி எடுங்க, அந்த கிரில் பண்ண மாதிரி எடுங்க. அது இன்னுமே யம்மியாக இருக்கும் ஆயில் போடுறத விட. மற்றது இந்த நூடுல்ஸை நான் செய்ய போனேன், நான் எப்படி செய்வனோ அந்த மெத்தடில் தான். அவங்க பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க மெத்தடுக்கு நான் செய்யலை. என்ன ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு நூடுல்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி. அப்போ நான் அந்த கொரியன் ராமன் நூடுல்ஸ் ட்ரை பண்ண மாதிரி கொத்துமீ ராமனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுமே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு கொரியன் ராமன் கொஞ்சம் 50-50 மாதிரி. அப்போ எனக்கு இது நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே எங்கே கிடைக்கல, போன டைம் எந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் இருக்குல்ல. சோ கேண்டில இருந்து இந்த நூடுல்ஸ் எடுத்தேன். சில்வர் கலர் பேக்கெட்டில் உள்ளது அவங்க அந்த ஃப்ளேவருக்கு போடுற பவுடர், மற்றது சில்லி ஆயில் இருக்குது, ஸ்பைசி ஆயில். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ஒரு ஃப்ளேக்ஸ் மாதிரி. இப்போ டைம் 4:30. பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி 5 மினிட்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நான் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுக்கிறத மட்டும் பேக்கெட்டில் உள்ள மாதிரி பார்த்து செஞ்சேன். இந்த ஆயிலையும் அந்த பவுடரையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன்ஸ் மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, சரியா? இதில் எனக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த சில்லி ஆயில், இந்த ஸ்பைசி ஆயில் இருக்கே அது வந்து ஸ்பைசின்னு சொல்ல முடியாது, சரியான கலரிங் மாதிரி. நான் இதை சாப்பிட்டு முடிச்சு பாத்திரத்தை கழுவி வைக்கிற நேரம் நான் பார்த்தேன், இப்போயே உங்களுக்கு விளங்குது இந்த டிஷ்ல வந்து எப்படி ஆரேஞ்ச் கலர்ல இருக்குதுன்னு சொல்லி. அந்த ஸ்டெயின் வந்து போகலை, கழுவும் போது தான் போனிச்சு. அந்த அளவுக்கு டை போட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். பேக்கெட்டில் போட்டிருந்தாங்க 5-6 மினிட்ஸ் இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு செப்பரேட் பண்ண பிறகு தான் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் தானே அந்த உரப்பு மிக்சர், அதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஆனால் சரியாக 5 மினிட்ஸில் எனக்கு அது ஒழுங்காக அவியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கொத்துமையை விட கொத்துமீ ராமன் வந்து கொஞ்சம் தடிப்போம், சரியா? இப்போ நீங்களே பார்க்குறீங்க இந்த மாதிரி தான் அவியவே இல்லை. ஸோ 10 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு நான் ஃபுல் தண்ணியை வடிக்காமல் கொஞ்சம் தண்ணி இருக்குது பேனில் உங்களுக்கு விளங்குதா இருக்கும். அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்பைசி மிக்சரை போடணும், சரியா? போட்ட பிறகு பாருங்கள் அதோட கலர் என்ன மாதிரி இருக்குன்னு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இந்த உரப்பை சாப்பிட்றதுனால ஏதாவது இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த நூடுல்ஸை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அப்படி உங்களுக்கு சாப்பிடணுமா இருந்தால் அந்த உரப்பான அந்த இது இருந்துச்சே அதில் ஹாஃப் மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் நூடுல்ஸில், சரியா? எனக்கு சும்மா தோணுச்சு இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியை குறைச்சிருக்கலாம் போல அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல, பார்ப்போம். நான் இப்போ வாசம் பார்க்குறேன், அந்த நம்மளோட செஃப் பட் வாசம் பார்ப்பார் அந்த மாதிரி. அவரை காட்டுறதுலேருந்து குக் வித் கோமாளி பார்த்து பார்த்து அவர் செய்கிற மாதிரி தான் சம்டைம்ஸ் நாங்கள் செய்கிறோம். அது வந்து என்னன்னு தெரியல அதை பார்த்து பார்த்து. ஆனால் அவட்டையில் நிறைய டெக்னிக்ஸ் வந்து எனக்கு தெரியும், நான் செஞ்சு பார்க்காட்டியும் கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை பார்த்து. And my favorite ingredient, coriander leaves. சரியா? இது வந்து போட்டால் அப்படி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், எந்த சாப்பாட்டுக்குமே அப்படி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதுவும் வந்து நல்லா இருக்காதோன்ற பயத்தில் தான் இதுவும் போட்டேன், பிடிக்கும்ன்றதை தவிர அதுதான் ரீசன், சரியா?
எங்கட அம்மா எல்லாம் கறி செய்யற நேரம் இப்ப சிக்கன் கறிக்கெல்லாம் சிக்கன் கறியை இறக்குன பிறகு மேலால இதை போட்டு மூடி வச்சிருவாங்க. அப்ப அந்த வாசம் வந்து வெளியே போகாம கறிக்குள்ளேயே போகணும் சொல்லி உண்மை அது நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் குறைய லீவ்ஸ் போட்டீங்கன்னா கூட மிக்ஸ் பண்ணி பண்ணி இருக்காதிங்க, உடனே இறக்கிடுங்க சரியா. ஏன்னா அந்த லீவ்ஸ் கருப்பாகுனாலும் அதுல உள்ள டேஸ்ட் பெருசா, அந்த ஃப்ளேவர் பெருசா வராது. இப்போ பாருங்கள் இதில் நூடுல்ஸ் குறைஞ்சிருச்சு, சுப் கூடிருச்சு. இப்போ நான் ஒரு கள்ள வேலை ஒன்று செஞ்சேன், அதை நான் பிறகு சொல்கிறேன் சரியா. இப்போ இந்த ஃப்ளேக்ஸை வந்து நம்ம மேலால் போடணும். இதை போடுற நேரம் அந்த கொத்துமீல அந்த ஃப்ளேவர் பேக்கெட் இருக்கே அந்த வாசனை கொஞ்சம் வந்துச்சு, ஆனால் சாப்பிடும்போது அது பெருசாக இருக்கலை. ஸோ இதை போட்டாலுமே பெரிய ஒரு யூஸ் ஒன்றும் இல்லை, சும்மா அது ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்கு மாதிரி கொஞ்சம் அழகுக்கு மாதிரி அப்படி தான் அது இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் சரியா. அந்த போட்டமே மிக்ஸ் அதில் தான் இப்படி கலர் வந்திருக்கு, நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன் இது எப்படின்னு சரியா. இப்போ சாப்பிட்ற எந்த ஆக்ஷன்ஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸில் இந்த நூடுல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் இன்னும் அது என்ன டேஸ்ட் ஃபிகர் அவுட் பண்ணுறதுல இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. எனக்கு இது கொஞ்சம் ஸ்பைசி தான், ஏன்னா எனக்கு கூட உரப்பு சாப்பிட இல்லாது. எனக்கு கொஞ்சம் சாப்பிடும் போதே உரப்பு வந்துருச்சுன்னா எனக்கு அந்த சாப்பாடே பிடிக்காது, எனக்கு வந்து மீடியம் மாதிரி தான் இருக்கணும். இதை சாப்பிட்ட பாதி பேர் நான் கேட்டிருக்கேன் பெரிய உரப்புன்னு இல்லை கொரியன் நூடுல்ஸ் மாதிரி அப்படி சொல்லியிருக்காங்க. அது மாதிரினா உரப்பு இருக்காதா தான் இருக்கும், ஆனால் ஒரு மீடியமாக உரப்பு சாப்பிட்றவங்களுக்கு இது கொஞ்சம் சூட் ஆகாது. இது அதை விடையுமே உரப்பாக தான் இருக்குது. எவ்வளோ உரப்பு கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மேபி இது ஓகேவாக இருக்கலாம். நூடுல்ஸை எடுக்கிற நேரம் அந்த சூப் என்ன டீஷர்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பட்ட மாதிரி ஒரு ஃபீல், அதனால நான் குயிக்காக போயிட்டு வேற ஒரு டார்க் கலர் ப்ளவுஸை மாற்றிக்கிட்டு வரேன் வீடியோக்காக. ஓகே, பாருங்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் மிஞ்சி இருக்குது இந்த சுப்பெல்லாம் குடிக்க இல்லாது, இது கொஞ்சம் உரப்பாக தான் இருக்குது. கொத்துமை மாதிரி இது இல்லை, ராமன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஸோ பெஸ்டீஸ், தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இன்னும் இருக்குது, பார்க்காம விடாதீங்க. அண்ட் சாரி உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டதுக்கு. ஹலோ காய்ஸ், ஸோ நான் ஹலோ காய்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி நான் சாப்பிட்டேன். இப்போ வந்து உண்மைக்கும் இந்த வாயெல்லாம் சுற்றி எரியுது, அதனால இந்த இக்லாஸ் ஒன்று நான் போட்டுக்கொள்கிறேன் வாயில். இது எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டால் பிடிச்சிருக்கு, ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ராமன் நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். கொத்துமே அவ்வளோ பிடிக்கும், ராமனும் நான் ட்ரை பண்ணிட்டேன். கொத்துமேல புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ராமனும் எனக்கு சாப்பிடணும்னு சரியான ஆசை. ஆனால் இங்கே வந்து கீல்ஸில் போயிட்டு பார்த்தேன், ஆப்பிகோலை பார்த்தேன், ஸ்பால பார்த்தேன், மூணுலையுமே இது வந்து இருக்கலை சரியா, ஏன்னா அவ்வளோ டிமாண்ட். ஆனால் மற்ற அவுட் ஸ்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோரிஸ் போட்டிருந்தாங்க, அதில் நான் பார்த்தேன். ஆனால் ஃபைனலி கேன்டீனில் இருந்துச்சு சரியா. அப்போ ஒரேடி ஒரு 4 பேக்கெட்ஸ் கிட்ட நான் சொல்லி எடுத்தேன். நான் இடையில ஒரு கல்ல வேலை செஞ்சேன், என்னன்னா
கூட தண்ணி அந்த பிளேட்ல போடக்குள்ள நீங்க பாத்துருப்பீங்க, கூட தண்ணியா மேல வந்துருந்துச்சு. சரியா, செரமிக் தானே, அதனால சூடு தாங்க இல்லாட்டி என் கை தவறி கொட்டுப்படுவனால சூப் மாதிரி வாரதை வந்து கொஞ்சம் கொட்டிட்டேன். சரியா, வடிக்காம அப்படியே வச்சதுலயே கொஞ்சம் உரப்பு குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி நான் கொஞ்சம் தண்ணியை வீசிட்டேன், அதனாலயும் கொஞ்சம் உரப்பு குறைஞ்சிருக்கும். சரியா, அதனால நான் சாப்பிட்டது வந்து ரியல் உரப்பு இல்லை, அது அப்படியே சொன்ன மாதிரியே வடிச்சுட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா சரியான உரப்பா தான் இருந்திருக்கும். கொத்துமைய பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மெல்லிசா இருக்கும், இது அதை விட கொஞ்சம் தடிப்பமா இருந்துச்சு, அந்த ராமேன் மாதிரியே தான். ஆனா ராமேன் அளவு தடிப்பம் இல்ல, எனக்கு எந்த ஓன் ரிவ்யூ தான் நான் சொல்றேன். சரியா, அப்ப ராமேன் லவர் இல்லையா, நான் வந்து ஒரு கொத்துமே லவர். ஆனா ராமேன் பிடிச்சி ராமேன் தொடர்ந்து சாப்பிடுறவங்களுக்கு ராமேன் பத்தி தெரியும், ராமேன் பிடிச்சிருக்கலாம். சரியா, அதனால தான் நான் இது சொல்றேன். பேக்கெட்ல வந்து 5 to 6 minutes பாயில் பண்ணணும், பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா சரியா 5 minutes செக் பண்ணி எனக்கு அந்த நூடுல்ஸ் தடிப்போனால பாயில் ஆகாத மாதிரி இது இருந்துச்சு. அதனால ஒரு 10 minutes, சரியா 10 minutes நான் வச்சிருந்தேன், 10 to 12 minutes நான் வச்சிருந்தேன். மேபி உங்களோட ஸ்டவ்வுக்கு பேனுக்கு ஏத்த மாதிரி அந்த பாயிலிங் டைம் வந்து வித்தியாசமா வரும். ராமேன் பாயில் பண்ற நேரமே ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் ஒன்னு வரும். ராமேன்ல வந்து சரிங்கன்னா, சாரி நான் இது எந்த வியூல நான் சொல்றேன். சரியா, மேகி கொத்துமே எல்லாம் அவிக்கிற நேரம் ஒரு ஸ்மெல் வரும், அது வந்து ஓகே. ஆனா ராமேன் அவிக்கிற நேரம் ஒரு மாதிரி ஸ்மெல் ஒன்னு வரும், அது எனக்கு கொஞ்சம் செட் ஆகல. இதுலயுமே நான் பயந்து பயந்து இருந்தேன், மேகி ஸ்மெல் தான் வந்துச்சு, மேகி கொத்துமே எல்லாம் அவிக்கிற நேரம் எப்படி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி தான் இதுல வந்துருந்துச்சு. அதனால எனக்கு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. ராமேன்ல வந்து எப்படின்னா சரியான உரப்பா இருக்கும், அதை வந்து எப்படி சொல்ற டாலரேட் பண்ணவே முடியாது அந்த மாதிரி. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இருந்துச்சு, அதோட ஸ்மெல்லே எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாத மாதிரி. கொரியன் ராமேன் வர்சஸ் கொத்துமே ராமேன்ல கண்டிப்பா கொத்துமே ராமேன் தான் சொல்லுவேன். கொரியன் ராமேன்ல ஒரு ஒரு ராமேன் டைப்ஸ் இருக்கு, மேபி அது வந்து பிடிக்கலாமா இருக்கும். ஆனா அந்த பாயில் பண்ற அந்த ஸ்மெல்லுக்கே எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை மாதிரி. இதுல வந்து தேங்காட் அப்படி இருக்கல, கொத்துமே ராமேன் வந்து மேகியோட வாசம் தான் வந்துச்சு பாயில் பண்ற நேரம். அந்த மிக்சர் இருக்கு தானே, அது வந்து எப்படின்னா அந்த காஷ்மீரி சில்லி சொல்லுவாங்க இந்தியன் வீடியோஸ்ல எல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு கலர். சரியா, அது நீங்க என்ன வீடியோலயே பாத்திருப்பீங்க. அது போடுற நேரமும் அந்த கூட உரப்பு ஸ்மெல் அப்படி வரல எனக்கு, அந்த மூக்கு தொலைச்சிக்கிட்டு போங்க இருமல் வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரல. மத்தது என்னன்னா அந்த தூள் மாதிரி கிரீன் கலர் ஃபிளேக் அதை போட்டதும் அந்த கொத்தமல்லி மேகில எல்லாம் போடுவோமே ஃபிளேவருக்கு அந்த ஸ்மெல் கொஞ்சம் லைட்டா வந்துச்சு. கொரியன் ராமேன்ல இருக்க அந்த ஸ்பைசினஸும் அந்த ஸ்வீட்னஸும் இதுல வந்து ரொம்பவே குறைவு தான். அதனால எனக்கு கொத்துமே ராமேன் வந்து பிடிச்சிருந்துச்சு. சரியா, ஆனா கொத்துமே நார்மல் நூடுல் வர்சஸ் கொத்துமே ராமேன்ல எது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொத்துமே தான். ஏன்னா இதுல வந்து எவ்வளவு தான் ஸ்பைசி அப்படி இருந்தாலுமே அந்த ஃப்ளேக்ஸ் வந்து இந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த வாசனையை கொடுக்குது. அந்த சில்லி பவுடரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இது கொடுத்துச்சு. ஆனா கொத்துமையில அப்படி இல்லையா, அது ஒரு விதமான ஃப்ளேவர் தானே. இது வந்து எப்படின்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்களா, ட்ரெண்ட் முடிஞ்சோன்னு இதை வந்து மறந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இதுல வருது. சரியா, ஆனா கொத்துமை அப்படி இல்லையா, அது வந்து இருந்துகிட்டே இருக்கும், இந்த நாள் இருந்துகிட்டே இருக்கும், நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி. யாருக்காவது ட்ரை பண்ணணுமா இருந்தா சும்மா அந்த ஒரு ஒரு ஃபுட் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை, ஒரு ஒரு ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை, அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆசையா இருக்கிறவங்க வந்து ஒருக்கா வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளஸ் காய்ச்சல் இல்லைன்னா ரொம்ப இந்த வாய்க்கு ஒரு மாதிரி இப்போ சாப்பிடலாம் தோணாத டைம்ல அந்த மாதிரி இருக்கிற நேரம் இதை வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். சரியா, மத்தது எனக்கு சாப்பிடுற நேரம் இந்த சைட் மட்டும் கொஞ்சம் உரைச்சிச்சு. மத்த நானும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வீசி அப்படி எல்லாம் பண்ணேன் தானே கல்ல வேலை. அப்ப அதுல பாதி உரப்பு போனாலுமே இதுல கொஞ்சம் எனக்கு உரப்பா இருந்துச்சு. அந்த சாக்லேட் சாப்பிட்டதுமே அந்த ஸ்பைசினஸ் போயிருச்சு. நிறைய ஸ்பைசி சாப்பிடலாம்னு சொல்ற ஆக்களுக்கு இதை சாப்பிடலாம். அந்த ஸ்பைசி ஆயில் மாதிரி இருக்கு, அதுல வந்து ஹாஃப் மாதிரி போட்டு ஒரு சீஸ் ஒன்று போட்டு அப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். வந்து ஒரு ஆளுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸும் 250 rupees தான். அப்ப அதோட இதை கம்பேர் பண்ற நேரம் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. என் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டேன், கொத்துமே ராமேனை விட கொரியன் ராமேன் தான் நல்லாவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது விருப்பமான ஆக்களுக்கு இது விருப்பம் இல்லை, இது விருப்பமான ஆக்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஆனா கொத்துமே நார்மல் நூடுல்ஸ் விருப்பமான ஆக்களுக்கு இது விருப்பமாவே இருக்காது. சரியா, ஏன்னா கொத்துமே நார்மல் நூடுல்ஸ் எல்லாம்
வேற லெவல். சரியா எனக்கு வந்து இந்த ட்ரெண்டிங்காக போகிறனால இந்த வீடியோ செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை, அதனால தான் நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ முடிஞ்ச அளவு குயிக்காக நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப். பாய்.